రామానందదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నరసయాహున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుదయుగ్మరుక్వవ్యామోహతస్తరాణి తృణాయనేనే అష్టద్గురోర్భగవతో చదైకసింధో రామానుజస్య చరణం శరణం ప్రపద్యే మాతాపితాయ తయస్తనయా విభూతి సర్వం ఇదేవ నియమేన వదన్వయానాం ఆద్యశ్చ నః కులపతే రూపలాభిరామం శ్రీమత్పదంగ్రీవణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాపయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రేణ పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వధామోదనం సర్వార్థదం శ్రీ శతవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదిరాడెన్మరుణ్యవన్పురణలిందం அருமறை அலந்தாதி செய்தானே எப்பொழுதும் திந்தியாய் நெஞ்சே தெளிந்து மரத்தாயும் வாயாலும் மண்குருவோர் வேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் குறைவிரேன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து விரங்கி ராமானுதன் வாழ்ந்த மகாத்மாவும் வணங்குகின்றேன் ஆண்டு விதம் சீரார் சகோவன் சொந்தமிழ் வேதம் தரிக்கும் பேரார் உள்ளம் பெற காந்திகளும் தோழி முதலரங்கர் அன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சரகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயர் நிலையும் தக்க கரியும் தலையாகி துயிலும் உனையும் வாழ்வினையும் போதும் குருவேர்கோன் யாவின் இசையும் ஸ்ரீமன்னாத மணீந்திர வம்சைதிரா தக்கேந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசவித்து நடஜிட் பாஷம் துபம் நுபம் இந்த ஸ்ரீமன்னாத முனீந்திர சிங்கர் இந்த தனியனானது ஸ்ரீ சாக்ஷாத் சுவாமியை சொல்ல தனியன் இது ஸ்ரீ சாக்ஷாத் சுவாமியானவர் திருவாய்மொழி திருவாராயிரப்படி வியாக்கியானத்துக்கு அவர் ஒரு வியாக்கியானம் சாதித்தார் 24,000 படி என்பதாக அதற்கு அடுத்த தனியன் 6,000 படி அருளி செய்த பிள்ளாளுடைய தனியன் அதற்கு அடுத்த தனியன் திரவிடோபுருஷத்தாக்கிரத்னாவை அருள் செய்த தேசியனுடைய தனியன் என்பதாக பார்க்கலாம். ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயத்திரான் அத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த ஜடஜி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்வனமு நிர்தத்தமதி நிர்மலாம் பிதாமகஸ்யாபிதாமஹஸ்ருதம்வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சம்ஹிதபாஷ்யகாரம் சதாரிநாமானமஹம் பத்யே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய அபிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிசத்தாம் சதா ஹிருதி. திருவாய்மொழியிலே முதல் பத்திலே 3வது திருவாய்மொழி பார்க்க போறோம். இப்போ உயர்வர உயர்நலம் என்று முதல் திருவாய்மொழி, விருதுவின் முற்றவும் என்பது 2வது திருவாய்மொழி, 3வது பத்துமை அறிவர் என்பதாக 3வது திருவாய்மொழி ஆரம்பம் இருக்கு. இதுல இந்த மக்களுடைய சௌலபியம் என்கிற குணத்தை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். விருதுவின் முற்றவும் அப்படிங்கிற திருவாய்மொழியில சொல்லும் போது முற்றமும் விட்டுவிட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் அடைய வேண்டும், எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆத்மசமர்ப்பணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் நமக்கு உடனே ஒரு சந்தேகம் ஒன்று வரும், எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவர் எவ்வளவு உயர்ந்த கல்யாண குணமுடையவன் அப்படின்னு சொன்னீர், அப்படிப்பட்ட எம்பெருமானை கூட நாம் ஆசிரியக்க முடியுமோ, நாம் எல்லாம் ரொம்ப நீச்சர்கள், ஒண்ணுமே இல்லாதவர்கள், நாம் போய் எம்பெருமானை எப்படி ஆசிரியக்க முடியும், அவனுடைய குணங்களை பற்றி சொல்லும்போது உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னும், என் பெருக்கு அன்னத்து ஒன் பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் அப்படின்னும், இந்த மாதிரி எம்பெருமானுடைய உயர்ந்த குணத்தை சொல்லும் போது நாம் பேசாமல் இருக்க வேண்டியதுதான், நாம் அவனை ஆசிரியக்க முடியாதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. யானை மேல ஏறணும் அப்படின்னா கால் உடவன் கால் இல்லாதவன் கை இல்லாதவன் பார்த்து யானை மேல ஏறிக்கோ அப்படின்னா எப்படி ஏற முடியும் அவனால? அது மாதிரி எம்பெருமானை நாம் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, வாஸ்தவம் தான் சாதாரணமா யானை மேல ஏற முடியாது, ஆனா யானையே படுத்திருந்து என் மேல ஏறிக்கும் தாழ்ந்து கூடுதலா ஏற முடியும். அதே போல எம்பெருமானே தன்னை தாழ விட்டு கொண்டு
நமக்காக பல அவதாரங்கள் எல்லாம் செய்து நம்மோடு சமமாக அவன் இருக்கிறபடினாலே அவனை நாம் ஆசிரிக்க முடியும். எம்பெருமானே சீனிகண்ட லோகத்துல மட்டும்தான் இருக்கான் எம்பெருமான், வெளியில அவதாரங்கள் எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னா அவனுடைய ரூபங்கள்லாம் நமக்கு தெரியாது, நாம் அவனை ஆசிரியக்க முடியாது. அப்படி இல்லை, எம்பெருமான் சர்வ சுலபனாக இருக்கான், நாம் ஆசிரியக்கும் முடியாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறது தெரிவிக்கிறதுக்காக இந்த இது வருது, இந்த திருவாய்மொழி வந்திருக்கு. அதனாலதான் சுவாமி தேசிகன் சொல்லும்போது அனந்த சௌலபியமாக அப்படிங்கிறது, அனந்த சௌலபியம், அளவில்லாத சௌலபியமுடையவன் எம்பெருமான், அந்த சௌலபியமுடைய எம்பெருமானை ஆக சொல்லுகிறார் இங்கே நம்மாழ்வார் அப்படின்னு இதனுடைய ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த சௌலபியத்துக்கு சௌலபியம் அப்படின்னா சுலபம், சுலபமாக அவன் லபிக்கக்கூடியவன், கிடைக்கக்கூடியவன், அவன் திருவடிகளை உபாயமாக குடிப்பதற்கு அவனோட ரொம்ப சிரமப்பட வேண்டாம், ரொம்ப சுலபமாக அவன் உபாயம் ஆக்கிக்கலாம், ரொம்ப சுலபமாக அவன் பலாகவும் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு அதுல ஆனந்தம் அனந்த சுலபம், இந்த ஒன்றும் சுலபம் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவு சுலபம் எம்பெருமான். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத நம்மையும் அங்கீகாரம் பண்ணி வச்சிருக்கானே, அதை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். இன்னொரு விதமா யோசிச்சு பார்த்தா கூட எம்பெருமான் பிரகலாத ஆழ்வானுக்கும் கஜேந்திர ஆழ்வானுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்களுக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னா அது ஓரளவு புரியுது. ஆனா நம்ம போல இருக்கிறவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது அவருடைய சௌலபியம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக தெரியுது. அந்த சௌலபியத்தை சொல்லக்கூடிய 10 பாசுரங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுலேயும் இப்போ முதல் பாசுரம் 10 அடியவர் அப்படிங்கிற பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். 10 அடியவர் தெளியவன் பிறர்கள் அறிய விற்பகன் மலர் மகள் விரும்பும் நம் அருண் பிறலடிகள் மற்றொரு கடை வெண்ணெய் கலவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உடலினோடு இணைந்திருந்து எங்கிய எடிவே. போன திருவாரூரில் சொல்லக்கூடிய பக்தி வைராக்கியம் அப்படின்னு ரெண்டு இருக்கு, இது ரெண்டும் எம்பெருமானை அனுபவித்தால் இல்லாமல் இந்த பக்தி வராது வைராக்கியம் வரும். அதனால எம்பெருமான பற்றி தெரிஞ்சிருந்தாதானே அவங்ககிட்ட பக்தி வரும், எம்பெருமான நேரிலிருந்து அனுபவித்தாதான பக்தி அதிகமாகும். அவனை அனுபவிக்கவே முடியாது பொறுத்தனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அது கிடையாது, அவனை சுலபமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதாக இந்த பாசனம் இருக்குன்னு பிள்ளான் அவதாரிக்கு அழகா சாதிக்கிற. பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களை கரிய வித்தான். எம்பெருமான் எப்படிப்பட்டவனா, பத்துனா பக்தியில இருக்கும், பக்தியோட கூட இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப எளியவன், ரொம்ப சுலபமா இருக்கக்கூடியவன். பிறர்களுக்கு பட்டவருக்கோ அரிய வித்தான், அவர்களுக்கோ ரொம்ப அரியவன், அவனை துர்லபன், அவனை அவனால் பார்க்கவே முடியாது, அவனோட பேசவே முடியாது அப்படின்னு வரும். பிறர்களுக்கு பக்தி இல்லாதவர்களுக்கு அப்படி தோணும், பக்தி உள்ளவர்களுக்கு எந்த ஆகாரத்துல எம்பெருமான் சுலபனாக தோன்றுகிறோம் அதே ஆகாரத்துல பக்தி இல்லாதவர்களுக்கு அவன் ரொம்ப துர்லபனா இருப்பான், அவன் வந்து புரிஞ்சுக்கவே இல்லாதபடி அப்படி இருந்துட்டு இருப்பான். அதனால் சாதிக்கிறார் எம்பெருமானை காண வேணும் என்று அபேட்சை உடையாருக்கு காணலாம் படி எளியனாம் பிரதிகூலருக்கு அவன் அரியனாவது அரியனாம் இடத்து ஆசிரியருக்கு எளியனான இவ்வாகத்தாலே பிறர்களுக்கு அரியனாய் இருப்பான் ஒரு விஸ்மணியன் என்று கொண்டு எம்பெருமானுடைய ஆசிரியர் சொல்லப்பதை அருளி செய்ய தொடங்கி ஆரம்பிக்கிறார். 10 அடியவர் தெளிவன் அப்படின்னு பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சொன்னா இருக்கக்கூடாது, பிறர்களுக்கு அறிய வித்தன், மற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப அறியவன் அவர்கள் சொல்லணும் இல்லை வித்தகன் அப்படிங்கிறார். இதான் எம்பெருமான் இதுல மகாநிபுணன், எம்பெருமானுடைய சாமர்த்தியம் ஒன்று இதில் நம்ம கவனிக்கணும். என்ன சாமர்த்தியம் கேட்டானா, எந்த ஆகாரத்துல இவன் சுலபனா இருக்கானோ அதே ஆகாரம் தான் மற்றவர்களுக்கு புரியாது, அப்படி அவர்களுக்கு துர்லபனா இருக்கானா அப்படின்னு இந்த சுலபத்தி அனுசந்தானம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த பாசத்தில் ஆரம்பிக்கிறதா இது முடிப்பு கொண்டாட்ட வேடிக்கையா இருக்கும். யார் அப்படிப்பட்டவனா, மலர் மகள் விரும்பும் நம் அரும் பிறநடிகள், மலர் மகள் விராட்டியார், கமலவாசினியான விராட்டியார் விரும்பும் நம் அரும் பிறநடிகள். எம்பெருமான் வந்து சட்டம் இல்லாத அடைஞ்சிட முடியாது, லோகத்தை எத்தனை கோடி பேர் இருக்கா, எல்லாரும் எம்பெருமான் அடைஞ்சிட்டாலா என்ன, அப்படி விராட்டி விரும்பும் முடியாது இருக்கக்கூடியவன் நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் அடைய முடியும் அப்படின்னு, அதாவது எல்லாருக்கும் சுலபமாக அடைய முடியாது சொல்ல முடியும், சர்வஸ்மா கரண் அப்படின்னு முடிக்கிறேன், எல்லா காலத்துலையும் இவைகளும் உயர்ந்தவனாக இருப்பான், நம்ம சமமாக இருந்தால்தான் நம்ம வந்து
பத்து போய் அவனை போய் ஆசிரியிக்க முடியும். அவனோ தேவாதி தேவனாகத்தான். அப்படிப்பட்டவன் பத்துடைய அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தவன், மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெற நடிகள், நம் சுவாமிகள். அடிகள்னா சுவாமிகள். அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, பத்துரு கடைவண்ணை கடைவினல் உறவிடை ஆப்பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து இயங்கி எழுவே. அவனுடைய சௌரபுரத்தை காமிக்கிறதுக்கு ஒரு சொல்ற. அந்த ஒரு நாள் யசோதை பிராட்டி அவனை பிரித்து கட்டு போட, உரலோடு சேர்த்து கட்டு போட, அப்ப உரலோடு கட்டுப்பட்டு இருந்தவன் அப்படின்னா உபரிட ரத்தமாக இருக்கக்கூடியவன், உரலோடு சேர்த்து கட்டு போட்டு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அளவு நமக்கு சுலபனாக இருக்கான் அப்படின்னு இருக்கும். மற்றொரு கடை வெண்ணெய் குழந்தைகள் மத்து போட்டு நல்லா கடையிடலாம் அந்த வெண்ணெயை. அந்த ஒரு உறவீடையும் ஆப்பூன்றும் அது கலவிடு, அது களவு செய்வான் என்பருவான். யசோதை பிராட்டி பத்துல போ தானே கடை, அது தானே எடுத்து மேலே வைக்கிறான். அவர் கிருஷ்ணனுக்கு தெரியாம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவனுக்கு எட்டாவது இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே கொண்டு போய் உரி மேல கொண்டு போய் வச்சாலாம். கடையில் எல்லாமே ரொம்ப பெரிய கடையா திருவங்க சொல்றா. வாராபிரமண முறையால் மதப்பற்றி கொண்டோம் ஏராரிடையினோ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் தடைந்து வெண்ணெய் திரண்டதனே. வெண்ணெய் கடை தயிரை கடைஞ்சதே பெரிய விஷயம், ஏன்னா தயிரே அத்தனை கட்டியா இருக்கு. அதுல மத்த போட்டு தடையிறது மந்திரவாளையை போட்டு பகவான் கடைஞ்ச மாதிரி அதுக்கு சமானமா. ஏறாறு இடை நோவ இடை நோக்கும்படியாக அப்படி எத்தனையோர் போதுமாய் ரொம்ப நாள் உட்காந்து கடைஞ்சு சீராறு தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறாறு முதல் மடவாள் வேறொரு கலத்துக்கு நிறைய வெண்ணெய் எல்லாம் வந்து அது வேற ஒரு களத்துல எடுத்து வச்சாலா ஆறாறு உரியேற்றி நங்கமைய வைத்தவனே. அது உரிய மேல எடுத்து வைக்கிறார். பக்கத்துல கண்ணன் தூங்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாத்திரம் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா கண்ணன் தூங்கிட்டு இருந்தானா அது பத்திரமா இருக்கும். இப்போ மூச்சுன்றானா கஷ்டம். ஆனா குழந்தை தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா போராறு வேர் கண் மடவாள் போந்த நையும் பொய்யுறக்கம் கண்டுட்டு இருக்கான். வெண்ணெய் இருக்கிற இடத்துக்கு போய் வெண்ணெய் பாத்திரத்தை எடுத்து அந்த உள்ளுக்குள்ள வெண்ணெய்க்குள்ள தன் கையை விட்டு எடுத்தாங்க. பெரிய பானையில வெண்ணெய் இருக்கு, பானம் நிறைய வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய் மேலும் தானே பொதுவா வெண்ணெய் கடையில வெண்ணெய் எடுத்தா பார்த்தா அந்த வெண்ணெய் பண்ணிக்குமோங்கிற மாதிரி மேலோட எடுப்பான். சின்னதா ஒரு கரண்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பான், அது மேலோட எடுப்பான். ஆனா கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டா, தாராறு தோள்கள் உள்ளடவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி ரெண்டு தோல் இருக்குல்லையா ரெண்டு கை ரெண்டையும் வாய்க்குள்ள விட்டுருந்தான். மொத்தம் உள்ளுக்குள்ள போட்டு கை முடிவு என்ன அப்படி மொத்தமாக எடுத்து பாடி விழுந்துறாங்க. ஆறாவது வெண்ணெய் விழுங்கி மொத்த வெண்ணையும் சாப்பிட்டு பக்கத்துல இன்னொரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல வெண்ணெய் இருந்துட்டு அதுக்குள்ள கையில் பார்த்தா இல்லை அது போடுது. அது இருந்த மோடாறு கூட பொருட்டி முன்கிடந்த தாரத்தை வெண்ணெய் இருக்கா பார்த்தா உங்களுக்கு மோடா இருக்கே குழப்பிடா இருக்கே அப்படின்னு அதை எப்படி உதச்சா அது சுக்கு சூடாயிருக்கு. அப்புறம் முன்கிடந்த தாரத்தை படுத்துனா பொறுத்துட்டான். அது இருந்த மோடாறுக்கி முன்கிடந்த தாரத்தை போராதவன் போல் கிடந்தானை கண்ட விழுவும். இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் உண்மை கூடிய இசோதையானவள் எனக்கு முன்னாடி குழந்தை தூங்கிவிடா அப்படின்னு வந்து எத்தி பார்த்தா அது படுத்து படுத்து தூங்கிடுது. சரி திரும்பலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தோம். திடீர்னு சந்தேகம் இருக்கும் ஒரு வெள்ளையில் பார்க்கலாம் அப்படின்னு வெள்ளையிருக்க பக்கம் பார்த்தா அது காணும். பாராட்டானவை வயிறடித்து ஆனால் பொதுவா ரஞ்சறிவர்கள் ஏறி எடுத்துருக்கா உரடி தவிர்த்து அதுமே ஏறி திட்டாலும் தடா
ஏறி இருப்பான். இஸ்ரேலுக்கு கோபம் வந்துருச்சு, நான் உன்னையும் கட்டு போடுறேன், இந்த உரையும் சேர்த்து கட்டு போடுறேன், உனக்கு சகாயம் பண்ணது இந்த உரம் தானே, சகாயம் பண்ணுவாளுக்கும் அதே தண்டம் கொடுக்கும், அதனால உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கட்டி போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு கூட கயிறு எடுத்துட்டு வந்து கை கட்டணி இப்ப சுத்திக்கிறானா, ஆனா கயிறு குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணன் ஒரு சுத்து பெருத்துட்டான். யசோதை வந்து இப்படி கராதர தெரிஞ்ச உடனே கண்ணன் ஒரு சுத்து பெருத்துட்டான்னா கயிறு குறைஞ்சி போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியிலவே நிறைய பேர் வந்துட்டான். அந்த இடத்துல யசோதைகளுடைய இடத்துல கண்ணனை காணுமேனு வரலாம் வர, இத்தனை இந்த புள்ள நம்மாத்துக்கு வருமே இன்னைக்கு வரக்காமே ஏன் வரல அப்படிங்கிறதுக்காக அக்கம் பக்கத்தை சுத்து விட்டு இருக்கிறவாள் எல்லாரும் யசோதையின்ற கிரகத்துக்கு வந்துட்டாளாம். அவ யசோதையை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறா. யசோதா நாங்க சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு, இத்தனை நாள் நாங்க சொன்னோம் கண்ணன் எங்காத்துக்கு வந்து வெண்ணெய் இப்படி திருடிறான், இப்படி கிளவு கொண்டான், அப்படி கிளவு கொண்டான் அப்படின்லாம் சொல்லச்சேன். கண்ணன் கூட நான் ஒண்ணுமே இல்லவா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னா நீயும் நாங்க சொன்னா நம்பலைங்க, இப்ப உனக்கே என்னாச்சு பாத்தியா, உங்காத்து வெண்ணியே கண்ணன் திருடும் முடி ஆயிருக்கு. இதே காரியத்தைதான் எங்காந்தல இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்தார் கண்ணன், ஆனா நீ நம்மள அப்படின்னு அவன் எல்லாம் பரிகாசம் வைக்கிற பண்ண போற கண்ணனை முடிஞ்சா பிடிச்சு கொடுவான்னு சொன்னான் யசோதை. அவெல்லாம் சொல்றான் உங்க கண்ணனை கையும் கதவும் அப்படியே பிடிச்சு கொண்டாங்க அப்படின்னா ஒரு நாள் கூட இவன் ஆப்படுறதே கிடையாது. அதனால வா யசோதையை பார்த்து இப்ப பரிகாசம் பண்ண முடியும் ஆயிடுச்சான். இத கண்ணன் பார்த்துருந்தா நம்ம அம்மாவை போய் அவெல்லாம் பிரகாசம் பண்ணானே, அப்ப நாம என்ன பண்ணணும் கேட்டா உங்களுக்கு கட்டு போட்டு விட்டலாம், முடிஞ்சா கண்ணனை கட்டு வைக்கிறா, எங்களால முடியல முடிஞ்சா நீ கட்டேன் அப்படின்னா அவன் கட்டுப்படலாம்னு கண்ணன் நினைச்சானா. யசோதைக்கு நம்ம இப்ப யசோதை முன்னாடி தானே நிற்கிறோம், வேற எங்கேயும் இல்லையே, வேற எங்கேயாவது இருந்தா கட்டுப்படாமல் நம்ம வீரியத்தை எல்லாம் காமிக்கிறோம். இது வீரியத்தை காமிக்கிற இடம் இல்லை, யசோதைக்கு கட்டுப்பட்டால்தான் நமக்கு அழகு, அதுதான் நம்ம பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கண்ணன் நினைச்சானா. அதனால சங்கோச்ச சக்தியா சர்வபூவ தன்யா அப்படின்னு சங்கோச்சம் பண்ணி தன்னுடைய உடம்பை சுருக்கிட்டு கட்டுமுறையாக அவனே ஆசி கொடுத்தானா. கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெறுவாயன் என்னப்பன் அப்படிங்கிற, தானே தன்னை கட்டுண்ண பண்ணி கொண்டான் அப்படிங்கறதுதான் சத்தியம். இல்லாட்டா இவனை யார் கட்ட முடியும், இவன் துரியோதனன் ஒரு சமயம் இவனை கட்டணும்னு ஆரம்பிச்சான். துரியோதனனுக்காக அதாவது பாண்டவர்களுக்காக கண்ணன் தூது நடந்து துரியோதனனுடைய சபையில வந்து அந்த சபையில பாண்டவர்களை பற்றியான சில வார்த்தைகள் எடுத்து சொல்லி யுத்தத்தை நிறுத்தலாம்னு பிரயத்தனப்பட்டான். அப்ப துரியோதனன் என்ன பண்ணா கேட்டா கண்ணன் அப்படியே கட்டி போட்டுடணும் முடிவு பண்ணிட்டான். அதனால கண் இருக்கக்கூடிய ஆசனத்தை வெறும் கீழே பள்ளம் பெருசா பண்ணி பாதாள அறை மாதிரி உள்ளுக்குள்ள அறை பண்ணி மேல வெறும் ஜெமக்காலம் துணி எல்லாத்தையும் போட்டு ரெண்டு மூணு மூங்கில் காய்ச்சல் எல்லாம் கொடுத்து கண்ணன் அங்க உட்கார சொல்லணும், அங்க உட்கார்ந்தா கொட்டம் உள்ளுக்குள்ள விடுவான். அவன் கீழே சிறைச்சாடி தான் அது மேல அங்க வச்சு அவனை கட்டி போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் விட்டம். இதுக்காக கண்ணன் வந்து ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப கிருஷ்ணன் பார்த்தா நீ யார் என்னை கட்டி போடுவதற்கு, என்னை கட்டி போட உன்னால முடியுமான்னு காண்பிக்கும் முறையாக ஒரு விஸ்வரூபம் எடுத்தானா, பெரிய விஸ்வரூபத்தை அன்னைக்கு காமிச்சான். இத்தனை பேர் லோகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தன்னுடைய ரூபத்தை காமிச்சான். இந்த ரூபத்தை உன்னால கட்டி போட முடியுமானு கட்டி போடு, இந்த ரூபத்தை நீ சிறைச்சாலைக்குள்ள கட்டி போடுறேங்கிற, ஆனா இந்த ரூபத்தினுடைய பாதமே சிறைச்சாலை தான் மேல எங்கேயோ போயிருக்கு, சிறுவாந்தி நாவி ஆகாசத்தை தாண்டி போயிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூபம் இருக்கு, இதை ஒன்னால கட்டி போட முடியுமானால் கட்டி போடு அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி விஸ்வரூபம் காமிச்சானா. அப்படி யாராலையும் கட்டி போட முடியாதபடி இருக்கக்கூடியவன் இப்ப யசோதைக்கு தான் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம துரியோதனன் முன்னாடி நிக்கலையே, யசோதை பிராட்டி முன்னாடி தான் நிக்கிறோம், அவன் கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக தானே கட்டுப்பட்டு உள்ளுக்குள்ள நிக்கிறான். மற்றொரு கடைவன்மை கலவினை உறவிடை ஆப்பூண்டு இத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து இயங்கி எழுவேன். யசோதைக்கு என்ன பண்ண உறவோடு சேர்த்து இவனை கட்டிட்டான். மற்றொரு கடைவனை கலவு கொண்டான் அப்படின்னா உறவினை, உறவினா மார்போடு கூட சொல்லுவான், வயிற்றோடு கூட சொல்லுவான். இவருடைய வயிற்று ஒரு பேரை கட்டினான் அந்த உடற்கொள்ளியோர், அது வயிற்று அந்த பயிற்சி இன்னொரு பக்கத்தை கட்டினான், ரெண்டு பக்கத்துக்கு சமமா இருக்கு. இப்போ உடல் என்ன வசனமோ அந்த வசனம் தான் கண்ணனும் இருந்துருக்கா, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கானா. எத்திரம் உரலினோடு இணைந்து அப்படிங்கிற ஆழ்வார் நான் என்ன சொல்லுவேன், அந்த பரதத்துவம் இந்த உரலோடு சேர்ந்து இருக்கு, மொத்தமுமே உரலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி உரலோட சேர்த்து பக்கத்திலே உட்காந்துருக்கான். இவா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டா கண்ணனும் கருப்பா இருக்கான்னு உரலும் கருப்பா இருக்கு, கண்ணனும் குட்டையா இருக்கான்னு உரலும் குட்டையா இருக்கு.
அப்ப எப்படிதான் உத்தேசத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேங்கிற ஏங்கின்னு காணாம் கண்ணன். அதாவது கண்ணனும் கருப்பா இருக்கான், உரலும் கருப்பா இருக்கு, கண்ணனும் குட்டையா இருக்கான், உரலும் குட்டையா இருக்கு. இது வித்தியாசம் தெரியாம இருக்கும். முக்கியம் ரெண்டு பேருக்கு எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாருன்னா, உரல் அழல ஆனா கண்ணன் அழுதுன்னு இருக்கான். அம்மா என்னை விட்டுடுமா, என்னை விட்டுடு நானே இந்த மாதிரிதான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏங்கி அழுதுருக்கானாம் கண்ணன். இதை பார்த்து வித்தியாசம் கண்டுபிடிச்சாராம் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபஸ்திரீகள், ஆயர்வர பெண்கள் எல்லாம். ஆழ்வார் சொல்ற, அப்படி உரலோடு இணைந்து இருந்து ஏங்கிய அந்த எலும்பு இருக்கக்கூடிய சௌகரியம், இதை நான் என்ன சொல்லுவேன், எத்தீரம் எந்த தீரம் எதிர்த்து சேர்க்கிறது, இதை இப்படி ஒரு சௌலத்தியம் ஒண்ணு உண்டா, ஆசிரியர்களுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு கட்டுப்பட்டு உரலோடு கூட இருந்தது நான் என்ன வேண்டும் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காண்கிறேன். எப்படியானும் இதை பற்றி சொல்லும்போது இந்து மாணத்தை அழகா சொல்ற, பத்து கடவுள் இணை கடவுளை உடனே ஆக்கொண்டு உரலினோடு இணைந்து உள்ளும் மெய்யாக நடிகர வழியே இருக்கிற எளிமையை கண்டு இவ்வாறு அதிமாத்திர ஆசிரியத்தினை ஈடுபட்டு பெருமாள் பார்த்து கேட்கிறாராம், ஆசிரிய சமாசிரியனாய் இருக்கைக்கு சதாசிரியனாய் வந்து பிறந்தருள அமையாதோ, இங்கனை உரளிலே பற்றிருந்து நடுங்கினபடியே இருந்தருள வேண்மோ பிதானே, இது என் செய்தருளினாய் எதுக்காக செய்தருளினாய் என்கிறார். அவர் என்ன பாவம் கேட்டார், நீ வந்து அவதாரம் பண்ணிருக்கனாலே போறாதோ, நாங்கெல்லாம் உன வந்து ஆசிரியக்க மாட்டோமா, எங்களுக்கு சமமாக நீ அவதாரம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் உரலிலே கட்டுண்டு நடுங்கின வழியே நின்றையாமே, இது எதுக்காக நீ நின்றாய், எப்படி இத்தனை ஆசிரியரையும் சோழர்களும் இப்படி கட்டுப்பட்டாலுவா, ஆசிரியர் சுலபம் அப்படின்னா வந்து சேமிச்சா அனுகிரகம் பண்ணாலும் சுலபம் அப்படின்னு இருந்தா போறாதா, அவனுக்கு கட்டி போட்டா நான் கட்டி போவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சௌலபியம் வேணுவான் பெருமானே, ஏன் இப்படி அப்படின்னு நம்மாழ்வாரு ரொம்ப கேள்வி கேட்கிறமா, இது எத்திரம் இது எந்த பிரகாரம் எந்த ரீதியில நான் சொல்வேன் அப்படிங்கிற, எத்திரம் உடனோடு இணைந்து ஏங்கி எளிவே அப்படின்னு, இதனால எந்தமானாலும் அத்தனை எளியனாக இருந்தான், எத்தனை எளிவன்னா அனந்த சௌலபியம், அது எத்தனைங்கிறது நம்மளால வாயாலேயே சொல்ல முடியாது, அந்த அளவு எளியனாக பொருளோடு சேர்ந்து கட்டுப்போடுச்சு அப்படின்னு. அதான் பந்தார சத்வாத்மக்தி அப்படின்னு சொல்ற இந்த பாசுரத்தினுடைய சாரத்தை சொல்லிச்ச சுவாமி தேசிகன், ஸ்வபக்தி பந்தார சத்வாத், தன்னுடைய பக்தர்கள் அவனை கட்டி போடும்படி இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பக்தர்கள் எந்தமான கட்டி போடலாமா, அவ்வளவு சுலபனா இருக்கானா. ஒரு சமயம் சகாதேவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, கண்ணன் வந்து இதுக்கு தூத்துக்காக கிளம்பினான் யுத்தத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. தர்மபுத்தர் சொன்னார், அண்ணா யுத்தத்தை நிறுத்தம், எனக்கு என்ன யுத்தத்தையே இஷ்டம் இல்லை அப்படின்னார். ஜீமன் அத்தியோல தர்மபுத்தர் சொன்னதுதான் கேட்பா, அவள் அவளுக்கு யுத்தம் நடக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட தர்மபுத்தர் சொன்னதை கேட்டு இருப்பா பேசாம. இவரை வேண்டாம் யுத்தங்கிறதே வேண்டாம், எதுக்கு கூட பிறந்த அவர்களெல்லாம் மொத்த பேருடைய யுத்தம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சது, கண்ணன் கிட்ட நீதான் போய் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னா, சரி அப்படியானா நான் செய்கிறேன், நான் தூத்து போறேன் அப்படின்னு பாண்டவ தூத்தனாக கண்ணன் கிளம்புறானா. கிளம்பும் போது திரௌபதி இருக்கான் இருக்க, கண்ணன் கடவி போகும்போது வாசல்ல அந்த திரௌபதி நிற்கிறத பார்த்து கண்ணன் அப்படின்னு எதுவா பார்த்தா அழுதுன்னு இருக்கான். ஏன் திரௌபதி என்ன எழுற அப்படின்னு கேட்டா, யுத்தத்தை கருத்து நிறுத்தம் தானே நீ போற அப்படின்னாலாம் அவளுக்கு கோபம். அவ தன்னுடைய கூந்தல் கதையெல்லாம் இருக்கு அவளுக்கு, இந்த கூந்தலை பிடிச்சு இழுத்தவனும் அந்த வஸ்திரத்தை பிடிச்சு இழுவனும் அவரால் மறக்க முடியாது. யுத்தத்தை தடுத்து நிறுத்தம் தானே நீ போற அப்படின்னா, திரௌபதிக்கு கண்ணன் ஆறுதல் சொன்னோம், நீ கவலைப்படாத, எது நடக்கணுமோ அது நடக்கும், நான் போயிட்டேன் அப்படின்னா நடக்காது, நடக்க வேண்டியது தன்னாக நடக்கும், இதை பற்றியும் நீ கவலைப்படாத அப்படின்னா, ஒருத்தனை வாக்கு கொடுக்குறேன், இந்த வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது, நீ பண்ண சபதங்கள்லாம் சரியாகும் அப்படின்னு கண்ணன் அவளை தீர்த்திட்டு நேரம் அங்கிருந்து கிளம்பி தூத்துக்கு கிளம்பி அதை இந்த தூத்துக்காக கிளம்பி போறான். அப்போ சகாதேவன் இருக்க, சகாதேவன் கண்ணனை பார்த்து சிரிச்சாராம். பாண்டவர்களின் சகாதேவன் தான் மகா புத்திசாலின்னு பெயர், எல்லாரும் காட்டும் அவனுக்கு புத்தி ரொம்ப அதிகம், அவனுக்கு பேச எல்லாருமே கேட்பாளா. அந்த சகாதேவன் கண்ணனை பார்த்து சிரிச்சுடே, கண்ணன் சகாதேவன் என்ன சிரிக்கிறேன், நீ போய் யுத்தத்தை நிறுத்தினே சொல்லிட்டு போறியே அப்படின்னா, ஆமாம் என்ன அப்படின்னு கேட்டா, சகதேவன் சொன்ன, இந்த யுத்தம் நடக்கணும்னு துடியா துடிக்கிறோன்னே நீதான்,
நீ யுத்தத்தை போறேன்னு நடத்துறதெல்லாம் வெறும் பாசாங்கு தான், யுத்தத்தை நிறுத்த போறேன்னு சொல்றதெல்லாம் வெறும் பாசாங்கு, யுத்தத்தை நடத்தணும் தான் உனக்கு, இப்படியாவது யுத்தத்தை நடத்தலாமான்னு வழிதான் நீ காத்துட்டு இருக்க அப்படின்னா, உடனே கண்ணன் சொன்னான், எப்படி அப்ப யுத்தத்தை நிறுத்தத்துக்கு என்ன வழி, நடக்காக தானே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, சனதேவன் சொன்னா ஒரே வழிதான் இருக்கேன், நீ யுத்தம் நிற்கணும்னா உன்னை பிடிச்சி கட்டி போட்டா யுத்தம் நின்றுடும் அப்படின்னு, இதான் பிடிச்சிட்டு இருக்கேன், உன்னை பிடிச்சி கட்டி போட்டான்னா யுத்தம் நின்றுடும் அப்படின்னா, சரி எங்க கட்டி போறேன் அப்படின்னா, சகதேவன் சொல்றான் நான் எங்கூடி உன்னை கட்டி போட முடியும், உன்னை யாரால கட்டி போட முடியும், பக்தினால உன்னை கட்டி போடுவேன் தவிர வேற யாராலையும் உன்னை கட்டி போட முடியாது, வேணும்னா புஷ்பத்தால என்னை கட்டி போடலாம் அப்படின்னாடான். அந்த மாதிரி பக்தர்களுக்கு மட்டும் கண்ணன் கட்டுப்பட்டு இருக்கானான். இந்த திருக்கோயில்கள்ல பெருமான் சன்னதி இல்ல, அவன் பெருமாள் வாகனம் வேலை பண்ணும் போது எல்லாரும் கட்டினா போட்டு வந்துருக்கோம், கட்டுப்பட்டு இருக்கான். எத்தீரம் உரளி நோடு இணைந்து இருந்து இயங்கி அந்த கட்டுக்கு மீற முடியாது அவனால. யசோதை பிராட்டியானவர் கண்ணனை கட்டி போட்டதும் அதுக்கப்புறம் கண்ணன் கிட்ட சொல்றான் அப்படிங்கிறான், இப்ப முடிவானா போங்கிறான் விஷ்ணுவரணத்தை அழகாகவும் அதிசஞ்சல சேஷ்டிதா போக்கிலி படவான், எத்தனை போக்கிருத்தனை காமிச்சிருக்க நீ, இப்ப கட்டி போட்டுட்டே உன்னால முடிஞ்சா இருந்து நீ விடப்பட்டு போ அப்படின்னா, எது முடிஞ்ச போ இப்போ இன்னும் என்ன பண்ற நான் பாக்கிறேன், எது அதிதஞ்சல சேஷ்டிதா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போனாலும், அப்போ அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியவன், லோகத்துல எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கக்கூடியவன், அவன் கட்டுப்பட்டு ஆசிரியர்களுக்காக தன்னுடைய பக்தர்களுக்காக கட்டுப்பட்டு நின்றான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம். எம்பெருமான் அனந்த சொல்லபான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இதை காட்டிலும் உயர்ந்த ஒரு வைபவத்தை சொல்ல முடியாது. இதை அருள் செய்து நம்மாழ்வார் உடனேயே மோகித்து விழுந்தார் அப்படின்னு ஐதிஹியம் இருக்கு. எத்திரம் உடலினோடு இணைந்திருந்து இயங்கி எளிவேன அவருடைய தெளிவை சொல்லத்தை நினைச்சு அப்படியே கண்ணம் முடிந்து அதையே நினைச்சு மோகிச்சாராங்க, எங்களுக்காக நீ வந்து அதில் உடலிலே கட்டுப்பட வேணுமோ, இது எதுக்காக செய்துள்ளினால் அப்படின்னு அப்படியே நினைச்சு அவர் மோகிச்சாரா. ஒரு 6 மாச காலம் அதுக்கப்புறம் வாயை திறக்கல, பேச்சு மூச்சு இல்லை, அப்படியே மோகிச்சு நின்றாராம் இதை நினைச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் அடுத்த பாட்டு பாடினார் அப்படின்னு சொல்ற வழக்கம். நம்ம இதுல கூட திருக்குறை பிரான் பிள்ளானும் சாதிக்கும் போது அடுத்த பாட்டினுடைய ஆரம்பம் அதில் சொல்லும்போது, இப்படி எம்பெருமான் திரு அவதாரம் பண்ணி கொண்டு எளியினாம் படியை சொல்ல அந்த சுலபத்தை உரலோக கற்கொண்டு நடுங்கிறபடியே இருக்கிற நிறுத்தி செய்யும் சுலபத்துவத்தை அனுசந்தித்து அப்பிரதிங்கதரான ஆழ்வார் நெடும்போது கூட பிரகதிங்கதரானை பின்னையும் பிரசுத்தமான சுலபித்துவத்தை அருளை செய்தார்னு அப்பிரகதிங்கதரான ஆழ்வார் தன்னை மறந்து இருந்த ஆழ்வார் நெடும்போது அப்படி இருந்து அதுக்கப்புறம் பிரகதிங்கதராய் அதுக்கப்புறம் தன் உடம்பெல்லாம் பற்றி நினைவுக்கு வந்து அதுக்கப்புறம் அருளை செய்ய அப்படின்னு 2வது பாசத்துல ஆரம்பத்தில் இருக்கு. அப்படி ஆழ்வாரே அன்னைக்கு கண்ணன் வெளியில உடலையா, நித்தியம் வெளியாத்துக்கு போயிட்டு இருக்கானே, அந்நகோப கிரக கவ்யமோஷம் வேற ஆத்துல போய் வெண்ணெய் என்ன போய் எழுதி திருப்பி சாப்பிட்ற, நம்ம மாத்திரம் உனக்கு என்ன குறவு இருக்கு, இங்க வெண்ணெய் இல்லை என்ன நூல் எடுத்து போனோம், எத்தனை எண்ணெய் வேணுமோ நான் தரேன், எங்கேயும் வெளியில போகக்கூடாதுங்கிறத கதவு வைத்து கூட்டிட்டான். சரி குருவி தொதியும் அவமானம் அமிருஷ்யமானம் கண்ணம் படுற அவமானம் அவருக்கு தாங்க முடியலையா, ஆனா கடைசியில் இங்கே கை வச்சுட்டான், அவன் கட்டி போட்டான்னா தாமா தாமன்னா கயிறு, கயிறனால கட்டி போட்டான் அப்படின்னா ஆழ்வான் அழகா சொல்ற தாமத்தனால கட்டி போடல, பிரேமத்தினால கட்டி போட்டான் அப்படின்னா தாமத்தினால கயிறுனால அவனை கட்டி போட முடியாது, பிரேமத்தினால தான் கட்டி போட முடியும், அந்த பிரேமத்தினால கட்டி போட்டான் அப்படிங்கிறார். பிரேம்நாத தாம பரிமான சாபு வந்த தாதரும் நதே சரித்தம் ஆரியஜனாக சகந்தே, அப்படிப்பட்ட உங்களுடைய சரித்திரத்தை ஆரியஜனங்கள் சகிப்பது இல்லைங்கிறார். ஆரியஜனங்கள் ஆழ்வாரை வச்சுதான் சொல்ற, அப்படிப்பட்டவனுடைய சரித்திரத்தை ஆழ்வார்கள் தாங்க முடியாம இருக்கா, சகிக்க முடியாம இருக்கா, இல்ல இப்படி இருக்க இருக்கா, நீ இப்படி செய்தா
அப்படின்னு இதிலே நினைச்சுட்டு இருக்காள் அப்படின்னு. ஆதரவு நிறைய பெரிதான் ஆரியதனா சரந்தி அப்படின்னு சாதிக்கிறார். அப்படியாக ஆழ்வாரையும் ஓய்வுக்கு செய்வது இந்த சௌலபியம் அப்படிங்கிற ஒரு உத்மான குணம். பெண்ணால் அருளி செய்யும் போது சௌலபிய குணத்தை அருளி செய்ய ஆரம்பித்து கட்டி ஆரம்பித்த உடனேயே இந்த கட்டுண்ட வைபவத்தில் ஈடுபட்டு 6 மாதம் ஆழ்வார் மூழ்கி கிடந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சௌரபி குணத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அழகாக வரும். மற்றொரு கடவெண்ணை கடவினில் உறவினை ஆப்பூண்டு எத்திரம் உரளினோடு இணைந்து ரெண்டு எளிவே. அதெல்லாம் சாமி தேசியன் பந்தார்கத்வாபக்தைஹி பந்தார்கத்வா. அவனுடைய பக்தர்கள் அவனை கட்டும்படி இருக்கக்கூடிய வேற யாரும் கட்டி போட முடியாது. வேற இன்னொருத்தர் வந்து கட்டி போனா அது கிடையாது. அதுதான் முதலே சொன்னா சிறர்களுக்கு அறிய வித்தான். இன்னொரு சிறர்கள் அடிக்கடி வரும் இந்த விஷயம் கட்டுவதுதானே எல்லாருக்கும் கிடையாது. பிறர்களுக்கு மற்றவர்களுக்கு உண்மையை செய்ய முடியாது. அவன் அவன் லக்ஷணத்துவமாய் சத்ருனாம் அப்பிரகம் யோபி லகுத்வம் அசமர கபிலிசே அப்படிங்கிறார். லக்ஷண பெருமாள் யுத்தத்துல வந்து சக்தியின் ஒரு ஆயுதத்துக்காக ராவணிச்சான். அது ஒரு தீவிரமான ஒரு ஆயுதம். அதுல அடிபட்டு லக்ஷ்மண பெருமாள் கேள்வி வந்துட்டார். உடனே ராவணன் ஓடி வந்து லக்ஷ்மண பெருமாளை தூக்கிட்டு தன்னுடைய இடத்துக்கு போகணும்னு பார்த்தான். இவர் அப்படி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீராமனுடைய பலம் குறைஞ்சிடும் அப்படின்னு அவனுடைய கருத்து. முக்கியமான பலமே லக்ஷ்மண பெருமாள் தான். அதனால அவர் அப்படியே லக்ஷ்மண பெருமாள் தூக்கிட்டு தன் காலத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தா அவரை போ தூக்குறான். அவன் கிட்ட போய் அவர் திருமணியை பிடிச்சி ஆனா அசைக்க கூட முடியல, எடுக்க முடியல, இல்லை அசைக்கவே முடியல. என்னால் அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். அதனால அவர் ஆதிசேஷனுக்கு எத்தனை பாரம் இருக்கோ அத்தனை பாரத்தை அங்கே வச்சிருந்துட்டார். அவன் அசைக்க முடியாம திடும்போது திருவடி ஆஞ்சநேயர் வந்து ராவணனை ஒதுக்கி குத்து விட்டு ஓகமா தள்ளி அந்த லக்ஷ்மண பெருமாளை அனாயாசமா தன் கையில ஏழ பண்ணிட்டு மே கொண்டு போய் சீராமன் பெருமாளுங்கிற இடத்துல கொண்டு போய் சமைச்சுட்டான். அவர் ராவணன் வாயை குழம்பு பார்த்துட்டு இருக்கான். ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். என்ன அசைக்கே இல்லை என்னாலே இவரான் அனாயாசமா தூக்கின்னு போற. நான் கைலாசமே அசைச்சிருக்கேன். நான் 5வது யானையை உண்டு தள்ளியிருக்கேன். அப்படிப்பட்ட என்னாலே அசைக்க முடியலன்னா இன்னும் அனாயாசமா தூக்கின்னு போறாரு. இவர் குழந்தை எடுத்துன்னு போற மாதிரி லக்ஷ்மண பெருமாள் எடுத்துன்னு போறாரு. இப்போ அம்மா குழந்தை எடுத்துட்டு போற மாதிரி லக்ஷ்மண பெருமாள் இப்படி அனாயாசமா எடுத்துட்டு போறாருன்னு ஆளு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் வால்மீகி சாதிக்கிறார். சத்ருவு நாம் அப்ப கம்பி ஒன்றி லகுத்தம் அதுவா அப்படியே சத்ருக்களால் அசைக்க கூட முடியாதவர் தான். ஆனால் தப்பிக்கு லகுவாயிட்ட சுலபமாயிட்ட ஆஞ்சநேயர் கேட்டுக்கிட்டா அவர் பக்தி. அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு தன்னை சுருக்கிக்கிறாராம். அதுதான் சௌலபியம் அப்படிங்கிறது. அதைத்தான் பக்தரை அடியவருக்கு எழுதியவர் பிறர்களுக்கு அறிய விட்டான். இப்படி ஒரு சாமர்த்தியம் பெருமானுக்கு. மலர் மகள் விரும்பும் நமரும் பிறர்களிகள் மற்றொரு கடவினை கடவினில் உறவிடை ஆகொண்டு இத்திரம் உரளினோடு இணைந்திருந்து இயங்கி எளிவே அப்படின்னு இந்த ஆசிரியரான பாசனம். அடுத்த பாசனம் எளிவரும் இயல்பினன் நினைவரும் இழப்பல நிரப்பாய் ஒருவரும் முழு நலம் முதலின கேடின வீடாம் தெளிதரு நிலைமை அது ஒழிவீழன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோ அகத்தனன் புறத்தனன் அமைந்தே. இன்னும் அவனுடைய சௌலபியத்தை பார்த்தோன்னா எளிவரும் இயல்பினன் ரொம்ப சுலபனா இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு சுபாவம், அவனுக்கு இயல்பு. ஏன் இப்படி சுலபனா இருக்கான் திருமான் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஜலம் ஏன் ஜெல்லுன்னு இருக்கு, அக்னி ஏன் உத்தமாக இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமோ? ஜலத்துக்கு சைத்தியங்கிறது சுவாவம், அக்னிக்கு உஷ்ணத்துவங்கிறது சுபாவம். அந்த மாதிரி பெருமானுக்கு சௌலபியம் அப்படிங்கிறது அவனுக்கு சுபாவம், இயல்பாக இருக்கு. பொதுவாக ரொம்ப உயர்ந்தவர்கள் இருக்கையோ அவெல்லாம் சௌலபியத்தை வரவழைச்சுக்கான். வரவழைச்சுன்னா அது நல்லா இருக்காது, அது அழகாக இருக்காது. ஏதோ வீட்டை வெயில் காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணிப்போம். தேவகிக்கு கல்யாணம் நடந்தது. வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் நடந்தது. அது முடிஞ்ச உடனேயே ஊர் ஓடும். அதுல தேரோட்டேன்னு வந்தவன் தேவகிக்கு அவன் வந்து அண்ணா வாகனம், ஒன்று விட்டு அண்ணா வாகனம். அத அவன் போய் இதுக்கு தேரோட்டுறான். கம்சங்கிரவன் மகாராஜா மாதிரி அந்த உக்ரசேனராஜர் இருக்கார். அவரை கூட வெளிக்கிட்டு அவர் பேர்ல இருந்தா நடத்திட்டு இருக்கார். அவன் மகாராஜனே அவன் தேரை தேரோட்டிதான் ஓட்டணும், மகாராஜா ஏன் ஓட்டணும் அப்படின்னு கேட்டான். தான் அத்தனை சௌலபியத்தோட இருக்கேங்கிறத காமிச்சுக்கணும்.
தான் தேவகிக்காக எதுவும் பண்ணுவேன், என் தங்கைக்காக நான் எதுவும் பண்ணுவேங்கிறத காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்சன் தானே பேர் விட்டேன் அப்படின்னு அவனே பேர்ல ஏறி சாரசி பண்ற காரியத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் இப்படி பேசணும், ஐயோ மகாராஜா பேர் விட்டேன், மகாராஜா பேர் விட்டுருக்க அப்படின்னு எல்லாரும் இதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேவிக்கு மேல என்ன ஆசை இருக்கிறதோ அப்படி வேலையை முன்னுவார் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னா இதான் பெருமாளுக்கே பொறுக்கலை. அப்பதான் ஒரு அசிரியர் வாக்கு வந்தது, இந்த தேவிக்கினுடைய எட்டாவது குழந்தை உன்னை கொண்டு விடும் அப்படின்னா உடனே அந்த பேர் விட்டுட்டா தேவிக்கையை பிடிச்சு வந்துட்டான், தலை முடிய பிடிச்சுட்டான் அவரு கொள்றதுக்காக. இப்படி வந்து உண்மை வேஷம் வெளிப்பட்டுருச்சு இல்லையா, உடனே அவளை கொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டான். ஓ இவ்வளவுதானா இவனுடைய பிரீத்திங்கிறது, இவ்வளவுதானே இவனுடைய குலத்தையும் ராஜ்யம் புரியும் அப்படின்னு உடனே உடனே அவளை கொல்லணும்னே ஆரம்பிச்சுட்டான். வசுதேவரை தான் கெஞ்சி கூத்தாடி மன்னாதே அவள் உயிரை காப்பாற்றினேன் அன்னைக்கு தர்மத்தை எடுத்து சொல்லி மெதுவாக அவள் உயிரை காப்பாற்றினது வசுதேவர் தான். ஆக இதெல்லாம் வெறுமை வெளியில காண்பிக்கிறதுக்கு அவன் செய்யறது, ஆனா பகவான் அப்படின்னா எளிவரும் இயல்வீனம், அவன் சுபாவமே ஒரு சௌலபியம் தான், அதை தவிர வேற கிடையாது அவனுக்கு. எளிவரும் இயல்வீனன் அதான் முதல்ல சொன்ன மாதிரி கிணத்துக்கு சைத்தியம் சுபாவம் மாதிரி, அக்னிக்கு உஷ்ணத்தம் சுபாவம் மாதிரி பகவானுக்கு இது சுபாவம். பக்தியா தனன்மையா லப்ஜா அகமேவம் விசோர்ஜுனா அப்படிங்கிற நான் கண் பகவத்கீதையில என்னை எதாலையும் அடைய முடியாது, நாம் எதைகினா தபசா வேதத்தினாலையும் தபசாலையும் என்னை அடைய முடியாது, பக்தினால்தான் என்னை அடைய முடியும் அப்படின்னா. ஏன்னு கேட்டா அகம் ஏவம் விதாக, நான் அப்படிப்பட்டவன் ஏன்னு கேள்வி கேட்காத, பிரீதி பண்ணி என்ன அடைஞ்சிட முடியும், கஷ்டப்பட்டா நான் கிடைக்க மாட்டேன் சொல்லுவா, பக்தினால கிடைச்சிருவேன் ஏன்னு கேட்டா அது என்னுடைய சுபாவம், சுபாவத்தை ஏன்னு கேட்காத அப்படின்னு அர்ஜுனன் கிட்டக்கான் சொல்றான். அந்த எளிவரும் இயல்பின அந்த பரஸ்பம் அந்த சௌலபியம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இங்க ரெண்டுமே பகவான் கிட்ட இயல்பா இருக்கு, அதான் அழகு. ஒன்னு இயல்பந்து இன்னொரு ஏறிட்டு வந்ததா இருந்தா அப்ப அழகா இருக்காது, முதல்ல இந்த ரெண்டும் சேர்ந்ததே முதல்ல அழகுங்க. அதாவது ரொம்ப உயர்ந்த வஸ்துவா இருக்கக்கூடிய சொர்ணங்கிறது ரொம்ப உயர்ந்த வஸ்துவா இருக்கு, ஆனா நமக்கு கிடைக்காது, நம்ம கடையில் சொத்து பணம் கொடுத்து வாங்கணும். அதே சமயம் மண் கல்லு பட்டாஞ்சல் எல்லாம் கொல்லிடும், இதெல்லாம் நிறைய கிடைக்கிறது ரோட்ல போனா, ஆனா அது உயர்ச்சி கிடையாது. எது சுலபமா கிடைக்கிறதோ அது உயர்ந்ததா இருக்காது, எது ரொம்ப உயர்ந்ததா இருக்கோ அது சுலபமா கிடைக்காது. ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்கணும் சுலபமாயும் இருக்கணும் அப்படின்னா அது பகவான் தான், வேற யாரும் கிடையாது. அது எது அவருடைய சுபாவம் உயர்ச்சி சுபாவமா சுலபமா இருக்கிற சுபாவம் அப்படின்னா ரெண்டுமே சுலபமா இருக்க முடியும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல கூடிய பரிபூர்ண ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னு அவருடைய பார்த்து சொல்றேன்.
நாம் தெளிதான் இளமையை உறுதிப்படுத்தி ஒருவன் தெரியும். அது மட்டும் இல்ல, உள்ளிட்டு அப்படியே சொல்லக்கூடிய ஒரு புதுசா உள்ளிட்டு ஒரு தெரியலா அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய எழுத்தரும் இளமையது இளமையது ஒளிவீழன் முழுவதும் உமிரையோன். இது ஒளிவீழன் எப்பவுமே விடமாட்டான். இப்பொழுது இந்த பாவம் என்னைக்கு இருந்தது? போன யுகத்துல இருந்ததா, அதுக்கு முன் யுகத்துல இருந்தாங்கிறது கிடையாது. எந்த யுகத்திலும் எப்பவுமே இந்த ஒரு சுபாவம் சித்தமாக இருக்கு. முழுவதும் மொத்தமே முன்னாடி சொன்ன எதுவுமே ஒளிவீழன் எதுவுமே விடாமல் எப்பவும் ஸ்திரமா வச்சிருக்கும். இறையோன் அழிவரும் அழினோடு அகத்தனன் புறத்தன் அமைதே. பகவான் இறையோன் ஈஸ்வரனா இருக்கான். இருக்கும்போது நமக்கு அழிவரும் அருளினோடு நமக்கு ஏகப்பட்ட ஒரு ஒரு குளிர்ச்சியோக கூடிய ஒரு கடாட்சம், குளிர்ச்சியோக கூட ஒரு அனுகிரகம். அதனால அதனால புறத்தன் அமைந்து அப்படின்னு ரொம்ப அகத்தனன் அப்படின்னா ரொம்ப கிட்ட இருக்கான் அர்த்தம். புறத்தனம்னா ரொம்ப தூரம் இருக்கான். ரெண்டு வாங்கி எப்படி கேட்டா முன்னாடி சொன்ன மாதிரி ஆசிரியர்களுக்கு கிட்ட இருக்கான், அனாசிரியர்கள் யார் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் ரொம்ப தூரத்தை இருந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி பிறந்தருளி ஆசிரியர்களுக்கு சஸ்னேகமாக ஆத்தானம் பண்ணி கொண்டு எளியனாம் அனாசிரியருக்கு அரியனாம் என்கிறார். இவர்களுக்கு எளியனாகவும் அவர்களுக்கு அரியனாகவும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத இந்த பாசுரத்தில் அழகா அருளி செய்தார். அடுத்தது அமைவுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்தார். அமைவுடைய முதல் கடல் ஒளிவீடை அறநில் அமதுவாம். அமைவுடைய அமரரும் யாவையும் யாவரும் தானாம். அமைவுடைய அரணன் மாயையை அறிபவர் யாரே அப்படிங்க. இங்கே அழகான பாட்டுல அமைவுடைய அமைவுடையன்னு நாலு தரம் வந்தது கொண்டு வந்து அமைவு உடையவன் அப்படின்னா ஒரு பூர்த்தி உடையவன் அப்படி நாலு வரையிலே அந்த பூர்த்தி உடையவன் சொல்றபடினால கேட்கறதுக்கு அழகான பாசம். அமர்வுடைய அமரரும் யாவையும் யாவரும் தானாம். அமைவுடைய நாரணன் மாயே அறிபவர் யாரே அப்படிங்கிற அமைவுடைய அமரர்கள் காலில் பூர்த்தியான அமரர்கள் அது ஒரு குறை இல்லாத அமரர்கள் தேவர்கள் அவர்கள் எல்லாம் பகவான் தான். யாவரும் நீ என்ன அச்சேதன வஸ்துக்களோ நீ என்னென்ன சேதன வஸ்துக்களோ எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் யார் வேணா அமைவுடைய நாரணன். இதுல நாரணங்கிற அவர் சொல்ற அமைவுடைய நாரணன் புத்தியுடைய நாரணன் அச்சேதனாயும் வந்திருப்பான் சர்வச்சேதனாயும் அனுக்கான். அவனுடைய மாயையை அறிபவர் யாரு? அவனுடைய மாயை யாருக்கு புரியும் அப்படிங்கிற அப்போ அவனுடைய மாயினா என்ன கேட்டா அவன் சர்வசுலபனா இருக்கக்கூடியது அவனுடைய மாயை. மாய் ரொம்ப அதிகமானவன் அப்படின்னா என்ன? ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது நாச்சியார் வந்து மாயனைன்னு ஆரம்பிக்கிறார். மாயனை மண் வடமுதிரை மைந்தனை அப்படின்னு இன்னொரு இடத்துலையும் மாயன் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல மாமாயன் மாதவன் அப்படின்னு சொல்றாரு. மாயன் அப்படின்னும் மாமாயன் அப்படின்னும் கிருஷ்ணன் சொல்றாரு. மாயன்னா ஆச்சரியம்னு அர்த்தம், ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். மாமாயன்னா ரொம்ப ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். அண்ணனுடைய லீலைகள்ல ரொம்ப ஆச்சரியத்தை அனுபவிச்சுட்டுதான் மாயன் பேர் வைக்கிற ஆண்டாள். அப்படி என்ன ஆச்சரியத்தை பார்த்தாரு கண்ணுடைய வைபவத்துல? ஒரு நாள் பார்த்தா மலையை பிடிச்சுன்னு ஏழு நாள் நிக்கிறான் கோவர்தனகிரியே. இன்னொரு சமயம் பார்த்தா பாம்பு 100 தகை சத்தம் காடியன் அவனை பிடிச்சு அவரை நர்த்தனம் ஆடிந்திருக்கான். இதெல்லாம் தான் ஆச்சரிய லீலை அப்படின்னா திருவங்க சொல்ற இதெல்லாம் ஒண்ணு ஆச்சரியம் இல்லை. உரந்த கட்டுப்பட்டு இருந்தாங்க அதுதான் ஆச்சரியங்கிற கட்டுப்பட்டு நிற்கிறாங்க அது பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறது. எங்காலும் மீதப்பது அவர் மாயமுண்டே நரடாரனாய் உலகத்து அரணும் சிங்காமை நிறைத்தவன் அருவன் பிரியும். எங்காலும் ஈப்பதோர் மாயமுண்டே. இந்த மாதிரி ஒரு மாயம் எங்கேயாவது சேர்த்திருக்காங்களா? எப்படிப்பட்ட பகவானவன்? நரநாராயணாய் உலகத்து அரணும் சிங்காமை விரித்தவன். நரநாராயண அவதாரம் பண்ணி யோகத்துல தர்ம பிரவர்த்தனம் பண்ணவன் அது ஒன்றியும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பெரிய காலத்தை செஞ்சுடரும் கடலும் நிலனும் மலைகளும் எல்லாம் சேர்ந்து கண்ணனுடைய வயிற்றுக்குள்ள போவன். எல்லாத்தையும் வயிற்றுள்ள உச்சந்து ஆண்டு கொண்டிருந்தவன் அவன் கான். அப்படிப்பட்டவன் தான் இங்கு ஆட்சியரால் அலையும். இப்ப ஆட்சியரால வெண்ணெய்க்கு நீ வெண்ணெய் இருப்பியா அப்படின்னு சொல்லி அவ கட்டுப்போட
நான் கட்டுப்பட்டு நிற்கிறவன், அடிபட்டு நிற்கிறவன். அதுதான் பெரிய ஆச்சரியம். அப்பவே இந்த ஆச்சரியம் அப்படி தர்மப்பட்டம் பண்ணா இங்க கட்டுப்பட்டு நிற்கிறானே, இருந்தாலும் ஈகப்பதோர் மாயம் உண்டே அப்படிங்கிற, இது போல வேற மாயம் உண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சு அல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாயன்னா ஆச்சரியம் அவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி அமைவுடைய அமரரும் யாவரையும் யாவரும் தானா அமைவுடைய நமரன், எப்படிப்பட்ட சர்வசேதனமாகவும் இருக்கக்கூடிய அந்த நாளனுடைய மாய இருக்கும். எந்த மாய இதே அறிபவர் யாரு, இது யாரு தெரிஞ்சிக்க முடியும், யார் பூர்த்தியாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற முதல் ரெண்டு வரைக்கும் அர்த்தம் பார்க்கும்போது, அமைவுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்த அமைவுடைய முதல்கள் உறுதிவிட்டு அதன் எல்லாம் வருவான் எல்லாமே எந்திரமும் இருக்கான். அமைவுடைய அறநெறி, அமைவுடைய பூர்த்தியான தர்ம மார்க்கங்கள், அந்த தர்ம மார்க்கங்கள்ல வரக்கூடிய புருஷார்த்தங்கள், தர்மார்த்தகாவும் மோட்சம் அப்படின்னு புருஷார்த்தங்கள். அதுதான் இங்க சொல்றார், அமைவுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்த அமைவுடைய முதல் கடல் அப்படிங்கிற. இப்படி முதல் கடல், முதல்னா சிருஷ்டி, கடல்னா சம்ஹார், ஒடிவிடை அறநிலை மதுவம் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய சம்ஹாரம் முதலானதெல்லாம், இதெல்லாம் அமைவுடைய அறநெறி ஒருவரும் உயர்வர உயர்ந்த அப்படிங்கிற, ரொம்ப உயர்ந்து, அதாவது தர்மத்தினாலே கிடைக்கக்கூடிய எல்லா தர்ம மார்க்கத்தினாலும் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப உயர வைக்கிறானா, இத்தர புருஷார்த்தங்கள்லாம் ஒண்ணுமே ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்படி உயர்ந்த புருஷார்த்தமாக நிற்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அமைவுடைய முதல் கடல் ஒடிவிட அறநிலம் அதுவாகும், அப்பவுமே எல்லா துணமாக நல்லா இருக்கான். அமைவுடைய அமரரும் யாவையும் யாவரும் தானா, அமைவுடைய நாரன்மாயை அறிவரி யாரே, யாரால தெரிஞ்சுக்க முடியும், யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதாக இது கருத்தம். இதனுடைய சாரத்தை சொல்லும் போது கந்தார்க்தே அதிகதர குணானந்த திவ்யாவதாரத்தே, அதிகதர குண அனந்த திவ்யாவதாரத்தே அப்படின்னா, அதிகதர குண அப்படின்னா ரொம்ப ரொம்ப குணம் அதான் அவருடைய அப்படின்னு மாத்திரம் இல்லை, அனந்த திவ்யாவதாரத்து அனந்தமான திவ்ய அவதாரங்கள், அப்ராகிருதத்தில் எப்படி இருக்கானோ அதில் கொஞ்சம் கூட குறையாமல் இப்படி வந்து அவதாரம் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். சர்வேஸ்வகம் பந்தாருகத்வாப்சபக்தே அதிகதரகுணானந்த திவ்யாவதாராத் சர்வேஷ்வாசக்திமத்வாத் நதசுகமதயா ஸ்வப்ரபோத ப்ரதத்வாத் ஖்யாதாதிக்யாதி சின்ஹாத் ஸ்வருசி விதரணாத் சர்வகாலாசயத்வாத் சர்வாதேஸ்வாங்கதானாத் பிரஹித பரதயா அனந்த சௌலபியமாக அப்படிங்கிற, அனந்த சௌலபிய பந்தாரத்வா சுமத்தையும் சொல்லிட்டு ரெண்டு மூணு பாட்டை சேர்த்து சொல்லும்போது அதிகதர குண அனந்த திவ்ய அவதாரா, அது மிக உயர்வர உயர்ந்த குணங்கள் எல்லாம் உடையவன், அனந்த திவ்ய அவதாரங்களை எல்லாம் உடையவன் அப்படின்னு ரெண்டு மூணு பாட்டுடைய சார சொன்னார். சர்வே விஸ்வாசக்தி மத்வாது அப்படிங்கிறது அடுத்த பாட்டினுடைய சாரமாக சொல்ல போறார். அதனால அமைவுடைய பூர்த்தியான நிறைந்ததான அமைவுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்த அமைவுடைய நாரணம், எல்லா புருஷார்த்தங்களும் உயர்வு இருக்கக்கூடியது, முதல் கடல் ஒளிவுடைய அறநிலமதுவாம், அமைவுடைய அமரரும் யாவையும் யாவரும் தானாம், அமைவுடைய நாரணன் மாயை அறிபவர் யாரே அப்படின்னு சாதிச்சார். யாருமோர் நிலைமை என்னன்னா அறிவரே எம்பெருமான், யாருமோர் நிலைமை என்னென்ன அறிவுரைய எம்பெருமான், வேறுமோர் ஆயிரம் பிரபல கோடை எம்பெருமான், வேறுமொரு உருவமும் உலகில்லை இளதில்லை பிணக்கே. யாருமே இவன் ஒரு நிலைமையன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது, யாருமே இவன் ஒரு நிலைமையன் இப்படிப்பட்டவன் என்று சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற முதல் ரெண்டு வரையில், இவன் இப்படிப்பட்டவன் தான் சுலபமாக நிர்ணயிக்க முடியாதுங்கிறதையும் எப்படிப்பட்டவன் தான் ரொம்ப சுலபமாக நம்ம நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றார். ரெண்டு எப்படி ஒரு இடத்துல வரும் அப்படின்னு கேட்டா, ஒருத்தரத்தில் அழகா சாதிக்கிற பிரதிகூலர்கள் இருக்காள், அபக்தர்கள்
அவர்களுக்கு புரிய மாட்டாமல் இருக்கான், சுலபனா இல்ல துர்லபனா இருக்கான். அனுகூலர்களான பக்தர்களுக்கு சுலபனாக இருக்கான், அவர்கள் இவனை தோற்றம் பண்ணும்படி இருக்கான். அதனால யாரும் ஒவ்வொரு நிலைமையிலா இவன் ரொம்ப இந்த நிலைமையில யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, இந்த நிலைமை எல்லாராலும் தெரிஞ்சுக்க முடியும் சொல்றது அபக்தர்கள் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பக்தர்கள் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற சொல்ற. யாருமோ நிலைமை என்னன்னா அறிவறியை எந்திருமான், யாருமோ நிலைமை என்னன்னா அறிவெளியை எந்திருமான் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் பெருமான் இருக்கான், பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும். பேரும் ஓர் ஆயிரம் பிறப்பளவுடைய எந்திருமான், எத்தனையோ திவ்யநாமங்கள் எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் உடையவான் அப்படின்னு அர்த்தம். சகசனாமங்கள் அவனுக்கு இருக்கு, பேரும் ஓர் ஆயிரம் பிறப்பல, இன்னும் அநேக திவ்ய மூர்த்திகள் எல்லாம் இருக்கக்கூடியவன். பேருமோர் உருவமும் உலகில்லை இழவில்லை பிணக்கே, ஒரு உருவம் ஒரு ரூபம் ஒரு நாமம் இது உண்டுன்னு சொல்றா இல்லைங்கிறா, உண்டுங்கிறது கிடையாது, நான் இல்லைங்கிறது கிடையாதுங்கிறா. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திவ்ய நாமங்கள் திவ்ய குணங்கள் இதெல்லாம் பக்தர்களுக்கு நல்லா புரியுது. திவ்ய நாமங்கள் அப்படின்னா அதை பார்க்கும்போது தான் பாவம் போகும் புரியுது, திவ்ய குரல் அப்படின்னா அது அனுசந்தானம் அதையும் பெற்றலாம் அப்படின்னு போறது. ஆனா இது எல்லாம் உடையவன், திவ்யநாமன் முதலாளன் எல்லாம் உடையவன், பெருமோர் ஆயிரம் பிற பலவுடைய பெருமான், பெருமோர் உருவம் உலகில்லை இழகில்லை. அப்ப அவனுக்குள்ள பிணக்கு இருக்கான், இந்த பக்தர்களுக்கு அவப்படுவதற்கு இப்ப ரொம்ப சுலபனா இருக்கான் அப்படின்னும், அதெல்லாம் ஒண்ணுமில்லை சுலபனே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான், ரொம்ப சுலபனா இருக்கா இவா சொல்றான். அப்ப இவாளுக்குள்ள ஒரு பிணக்கம் இருக்கு, வாக்குவாத் அதை தொடர்ந்துமே இருக்கு. உண்மை என்ன அப்படிங்கிட்டா பெருமாள் அத்தியந்த சுலபனாக எனக்கும் அனுகூலம் பண்ணக்கூடியவனாக இருக்கான், அது வந்து அனுகூலர்களுக்கு பிரச்சனைகளுக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது. யாருமோ ஒரு நிலைமை என்னன்னா அறிவர் எம்பெருமான், யாருமோ ஒரு நிலைமை என்னன்னா அறிவர் எம்பெருமான், பேருமோ ஆயிரம் பிறப்பல உடைய எம்பெருமான், பேருமோர் உருவமும் உள்ளதில்லை இறதில்லை பிணக்கே, ஒரு பேரு ஒரு நாமம், இதுக்கு நாமத்தை போட்டு சொல்லுவா வேதத்துல, பேரும் ரூபமும் இது ரெண்டையும் உள்ளதில்லை இவருக்கு கிடையாதுங்கிற சில பேர், இழவில்லை இல்லைங்கிறது கிடையாது அப்படிங்கிற சில பேர், இப்படியான ஒரு பிணக்கு ஒண்ணு இவர்களுக்குள்ள இருக்கு. இப்ப வந்து இந்த பாட்டுல எம்பெருமான் எம்பெருமான் அடிக்கடி சொல்ற அப்படின்னா அதுவே ஒரு ரசமா இருக்கு, எம்பெருமான் அப்படியே அதையும் சேர்த்து ஆழ்வார் அருள் செய்யற மாதிரி ரசமாக இருக்கிறது. பிணக்கர அறுவகை சமயமும் நெறியில் உரைத்தன கணக்கரு நலத்தனன் அந்த வெயில் ஆதியம் பகவன் வனக்குடை தவநெறி வழிநின் புறநெறி கடை கட்டு உனக்கு மின் பசைகிற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தேன் அப்படின்னு இந்த பாத்தன்டைய சத்தை அமச காலக்ஷேபத்திலே நாம் பார்க்கும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருடி கணேசரணம் கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.